ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ஷிவாஜி ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள் ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண கற்றுக்குங்க ஃபிக்ஸ் பண்ண இடத்துல கரெக்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குங்க அதாவது ரன்னிங் மார்க்கெட்டில் உங்களுடைய பா ப்ராஃபிட்க்கு போகிற தூரத்தில் ஸ்டடியாக ஹோல்ட் பண்ணுங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க பேனிக் ஆகாதீங்க மெயின் வந்து ப்ராஃபிட்டில் பேனிக் ஆகாதீங்க நிறைய பேர் வந்து லாஸ்ட் பௌஸில் பேனிக் ஆகும் அதில் பாதிக்கு பாதி பேர் வந்து ப்ராஃபிட்டில் பவுசம் அதில் பேனிக் ஆகும் ஏன்னா வந்த ப்ராஃபிட் எங்கே ரிட்டர்ன் போய்டுமோ அப்படின்றதுக்காக பேனிக் ஆகும் ஸோ இது ரெண்டு விஷயத்தை ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக அமையும் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக அமையும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்க என்னுடைய டெலிகிராம் சேனல் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல அப்படின்னா அதுக்கப்புறமா என்னோடய த்ரீ நைன்ட்டி நைன் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சேர்ந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அது வந்து என்னத்துக்குனா சில பேர் என்னன்னு தெரியாமல் சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்னென்னு தெரியல ஸோ அதனால் என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய த்ரீ நைன்டீ நைன் பிரைம் டெலிகிராம் சேனலில் சேர்ந்துக்குங்க அதுவும் உங்களுக்கு ஓகே அக்செப்ட்னா என்னோட லைஃப் செஷன் இருக்குது ஒன் பை ஒன் பை ஒன் அடுத்தடுத்து அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போகலாம் இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்கு நான் புதுசு எனக்கு எதுவும் தெரியாத இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்றவங்க என்னுடைய ஒரு வெபினார் அட்டன்ட் பண்ணணுமா இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் அடுத்த ஸ்டெப்பு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்திலேருந்து ஒன் இயர் வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்லுவாங்க டென் டேஸில் கோர்ஸ் முடிச்சுடலாம் டென் டேஸில் கோர்ஸ் முடியும் ஆனால் கற்றுக்கிற எவ்வளவு நாளாகவும் சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர் கம்ப்ளீட்டாக ஆகும் நீங்கள் அவசரப்பட்டிங்கன்னா எதுவும் கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் என் மனமான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த லாங்குவேஜ் என்னுடைய லாங்குவேஜ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலன்னா லியோ ட்ரேட் டுவெண்ட்டி செவன் யூடியூப் சேனல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறாங்களா அதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூ அதில் அப்லோட் செய்யப்படும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கு போலவாங்க இந்த வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ட்ரேடிங் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் ஓகேங்களா இதில் நம்ம ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ட்ரிக்ஸு டிப்ஸு அது மாதிரிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு இன்னொன்று இந்த வீடியோவில் சொல்கிறேன் கேட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யாருக்கும் டிப்ஸும் தரத்தில் கால்ஸும் கொடுக்கறதுல தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கு நிறைய நிறைய பேர் இந்த ப்ரைம் டெலிகிராம்லேயே இல்லை டெலிகிராம் சேனலில் கொடுக்குறத டிப்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க கால்ஸுன்னு நினச்சிக்கிறாங்க கண்டிப்பாக கால்ஸோ டிப்ஸோ கிடையாது நான் என்னோடய ஸ்க்ரீனில் எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன என்னுடைய மை பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன என்னுடைய பர்சனல் விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கத்தும் யூஸ் பண்ணிக்காததும் உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா ஸோ அதேபோல் என்ன சார் இதுக்கு மேலே பை பண்ணுமா இதுக்கே சேல் பண்ணுமா அப்படின்னு கேட்குறீங்க ஓகேங்களா இப்போ என்னுடைய வியூவில் நான் எனக்கு என்ன ஸ்க்ரீன் அதுவும் உங்களுக்கு கலரும் போட்டு பேண்ட் போட்டு காமிக்கிறேன் க்ரீன் கலர் இந்த பக்கம் மேலே போகுது பக்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வருது ரெட் ரெட் ஜோன் இந்த பக்கம் வருது ரெண்டு கலர் போடணும் ஸ்டாப்லஸும் எங்கே போடணும் டார்கெட் எதுவும் ஹோல்டு வரும் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அதை யாரும் தவிரதால மிஸ்யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே உங்களுடைய நாலேஜ் கூட அதை ஆட் பண்ணிக்குங்க சப்போஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுது சின்ன லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டில் இருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் நான் அப்போ தான் ஷேர் மார்க்கெட் புதுசாக வரேன் எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒரு வெபினார் அட்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் தான் அது உங்களுக்கு பிரைம் டெலிகன் சேனல் யூஸ் ஆகும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இல்லைங்களா இது வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ இது ஒரு சின்ன ஸ்டோரி தான் அதில் உங்களுக்கு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் புரியும் இது ஏன் என்ன காரணம் நம்ம ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது நம்ம ட்ரேடர்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளை என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதை மாற்றி திருத்தி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து அது சம்மந்தப்பட்ட தான் இருக்கும் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு தேதி வரலாம் யாரும் தன்னை மாற்றிக்க மாட்டேன்றாங்க அதான் பிரச்சனை செய்து தவறையே திரும்ப திரும்ப அன்றாடம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் ரிப்பீட் அகெயின் அண்ட் அகெயின் நம் அண்ணா டெய்லி ஈவினிங் ஆனால் மார்னிங் ஆனால் சேம் அதே ம அதே மிஸ்டேக்ஸ் நைன் ஃபிஃப்டின் ஆகக்கூடாது சேம் மிஸ்டேக்ஸ் சேம் மிஸ்டேக்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சின்ன வில்லேஜ் ஓகேங்களா ஒரு சின்ன வில்லேஜ் இருந்தது அந்த வில்லேஜில் நிறைய மக்கள் இருந்தாங்க ரொம்பவும் வறுமையில் இருந்தாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார் ஓகே அந்த முனிவர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த இந்த ஜனங்களை மக்களை பார்த்து பாருங்க உங்களுக்கு கடவுள்கிட்ட கேட்டு நான் ஒரு தங்கத்தில் காயின் இருக்கிற குளத்தை ரெடி பண்ணுறேன் அதாவது பாண்ட் அந்த தங்க குளத்தை ரெடி பண்ணுறேன் அந்த குளத்துல ஆளுக்கு ஒரு ஒரு காயின் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும் ஓகே யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க ஆனால் தனித்தனி ஆளாக தான் போகணும் அங்கே நீங்கள் காயின் எடுக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் நான் உங்களுடைய ஒரே ஒரு காயின் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து அவர் அவங்க சொல்ல மக்கள்கிட்ட சொல்ல முனிவர் சொன்னார் அதிகமாக எடுக்காதீங்க ஒரே ஒரு காயின் மட்டும்தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வாங்க மறுநாள் நான் வந்து உங்கள்கிட்ட மிச்சம் விஷயத்த பேசிக்கிறேன் அப்படின்னாரு ஓகேங்களா ஆனால் ஒருத்தர் போனதுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இன்னொருத்தர் போனோம் யாரும் ஒருத்தர் எடுக்கிறத இன்னொருத்தர் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டார் சரி மக்கள் என்ன பண்ணாங்க போயிட்டு ஆளுக்கு ஒரு காயின் ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்தாங்க போய் விட்டு உள்ள ஜனங்கள் வச்சுட்டாங்க மறுநாள் அந்த சாமியார் வந்தார் அதாவது அந்த முனிவர் வந்தார் வந்துட்டு சரி எல்லோரும் நெற்று போய் எடுத்துகிட்டு வந்தீங்களா ஆளுக்கு ஒரு காயின் சொன்னேன் இல்லைங்களா இப்போ எல்லோரும் ஒரு காயின் எடுத்துகிட்டு வந்தீங்களா ஒன்று ஒன்று தான் எடுத்தீங்க அதிகமாக அதிகமாக எடுக்கலையாருக்கிட்ட எல்லாத்தையும் இல்லை நான் ஒன்று தான் எடுத்த ஒன்று தான் அப்படின்னாங்க சரி அந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட முனிவர் என்ன சொன்னார் சரி இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அதே குளத்தில் அதே பாயிண்ட்டில் போயிட்டு அந்த நீங்கள் என்ன அந்த காயின் ஒரு காயின் எடுத்தீங்களோ அந்த ஒரு காயினை திரும்ப அப்படியே வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த மக்களுக்கு எதுவும் புரியல என்னடா இந்த நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் நம்மளுக்கு காயின் ஒரு கயின்னு கொடுத்தாரு இப்போ இன்னும் திரும்ப வைக்க சொல்கிறாரு என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க சரி சரின்னு எல்லாம் தலையாட்டிக்கிட்டாங்க மறுநாள் எல்லாம் போய்ட்டு வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க சரி நான் போய் வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் எல்லாரும் ஆ சரி எல்லோரும் போயிட்டு ஒரு கயின் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க ஓகேங்களா சரி மூணாக இருந்தாலும் சாமியார் வந்தார் இந்த முனிவர் வந்தார் வந்த உடனே எல்லோரையும் கூப்பிட்டார் ஊர் ஜனங்களில் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க சரி எல்லாரும் எடுத்துகிட்டு எல்லோரும் வச்சிட்டிங்களா எவ்வளோவில் ஒரு ஒரு எடுத்து ஒரு கண்ணு ரிட்டன் அகைன் வச்சிட்டீங்களா எல்லாம் கரெக்டாக சொன்ன மாதிரி பண்ணிங்களா அப்படின்னா எல்லாரும் அம்மா ஆமான்னு சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டாங்க ஆனால் அந்த முனிவர் அவருக்கு தெரியும் யார் யார் என்னென்னு சொல்லிட்டு அவருடைய ஞானதிருஷ்டியில் பார்த்துட்டு என்ன சொன்னார் ஒன் செகண்ட் அந்த முனிவர் என்ன சொன்னார் சரி வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய ஞானதிஷ்டியில் பார்த்தது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஒரு காயின் எடுக்க சொன்னாங்களேன்னா எல்லாரும் பத்து பத்து காயின் அஞ்சு அஞ்சு காயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஒரு அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க அந்த குளத்தில் நிறைய பேர் அள்ளிட்டு போய்ட்டுருக்காங்க அள்ளி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புள்ஸ் அஞ்சு பேர் அஞ்சு அஞ்சு சதவிகிதம் மட்டும்தான் அவர் என்ன காரணத்தனோ தெரியல ஒரு முனிவருக்கு பயத்துலையோ சாமி சாமின்ற பயத்துல ஏதோ ஒரு பயத்தில் அவங்க ஸ்ட்ரீட்டையும் அவங்க சொன்னது மட்டும் கேட்டிருக்காங்க அந்த ஒரு காயின் மட்டும் தான் எடுத்துன்னு போயிருக்காங்க திரும்ப அந்த ஒரு காயின் மட்டும் வச்சுட்டு இருக்காங்க அந்த அஞ்சு பேர் இந்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய எடுத்துன்னு போயிட்டேன் ஆனால் ஒன்றும் வைக்கல திரும்ப திரும்ப வைக்க சொல்லும் ஒரு பத்து காயின் எடுத்துன்னு ஒரு காயின் மட்டும் வச்சும் இருக்காங்க இல்லை அள்ளிட்டு போனவங்களே சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக வச்சுட்டு போனவங்க நிறைய பேர் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த முனிவர் எல்லாம் கூப்பிட்டாரு பாருங்கப்பா நான் உங்களுக்காக நான் இந்த டெஸ்ட் நான் இதில் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் எப்படி இருக்கிறதுனால தான் எங்கள் கிராமம் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது எல்லாரும் நியாயமாக மனசில் என்ன ஒரு தெளிவாக ஒரு சுத்தமாக மனசு தெளிவாக சுத்தமாக வச்சுட்டு யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது ஓகே இப்போ கூட நீங்கள் இந்த ஓரளவுக்கு இருக்கிறீங்க காரணம் இந்த அஞ்சு சதவிகிதம் மக்கள் உங்க கூட இருக்காங்க இல்லைங்களா ஸோ தான் நீங்கள் ஓரளவுக்கு இந்த இருக்கீங்க இருக்குங்க மேற்கொண்டு இந்த வருமா வராமல் இருக்கணும்னா இது மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளே ஒரு ஒரு டிசிப்ளின் வகுத்துக்குங்க அதாவது ஒரு டிசிப்ளின் வகுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த முனிவர் கிளம்பிட்டார் ஓகேங்களா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு டிசிப்ளின் இருக்கணும் ஒரு நியாய மனசில் ஒரு தெளிவு இருக்கணும் நான் இதை பண்ணுறேன் இதை பண்ணலன்றது தெளிவு இருக்கட்டும் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படியே ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ அதே முனிவரை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஓகே அதே முனிவரை இந்த இடத்துல க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல முனிவர் என்ன சொல்கிறார் இந்த இருந்து இந்த கிராமத்தில் மீன் நம்ம ட்ரேடர்ஸ் ஓகே இந்த ட்ரேடர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கப்பா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ருபீஸ் மட்டும்தான் லாஸ் எடுத்துகிட்டு வரணும் அதிகமாக லாஸ் எடுக்கக்கூடாது ஓகே தௌசண்ட் ருபீஸ் மட்டும் தான் லாஸ் எடுக்கணும் அதிகமாக லாஸ் எடுக்கக்கூடாது யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க எத்தனை ட்ரேட் எடுத்தனு கேட்க மாட்டாங்க எத்தனை குவான்டிட்டி எடுத்தனு கேட்க மாட்டாங்க எவ்வளோ பணம் போட்டிங்க எவ்வளோ பணம் எடுத்தீங்க எத்தனை ஷேர் பண்ணிங்க எதையும் கேட்க மாட்டாங்க உங்களை ஆனால் அந்த முனிவர் சொல்லிட்டார் பார்ப்போம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது இன்றைக்கி ஓகே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி எல்லா ட்ரேடர்ஸும் தலையாட்டிக்கிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் அதே மாதிரி எல்லா ட்ரேடர்ஸும் தலையாட்டிக்கிட்டாங்க மறுநாள் பண்ணுறாங்க ட்ரேட் பண்ணிட்டாங்க ட்ரேட் பண்ணிவிட்டு ட்ரேட் முடிஞ்சிச்சு திரும்ப ஈவினிங் வந்து என்னப்பா இன்றைக்கு ஆயிரரூபாய்க்கு மேலே லாஸ் எதுவும் பண்ணிக்கலையா அப்படின்னாங்க ஒருத்தர் இல்லை இல்லை எதுவும் லாஸ் எதுவும் பண்ணிக்கலான்னு லாஸ் எதுவும் பண்ணிக்கல பண்ணிக்கலாம் எல்லோரும் இல்லை ஒருத்தர் ஒரு சில நான் ப்ராஃபிட் பண்ணேன் ஒரு சில லாஸ் பண்ணேன் இல்லை நான் ஆயிரரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணல அப்படின்னாங்க சரி மறுநாள் இன்னொரு நாளில் பண்ணார் சரிப்பா ஆயிடுச்சு இதே மாதிரி இன்றைக்கி ஆயரருபா வந்தோன்னே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆயிரரூபா வந்தோன்னே ஆ ஆயிரரூபா இன்றைக்கி வந்தோடனே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னார் சரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க ட்ரேட் பண்ண ஆயிரூபா வந்தானே ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க சொன்னோடனே சரி இவங்க வந்து ட்ரேட் பண்ணி முடிச்சாச்சு மறுபடியும் திரும்ப மூணாது நாள் வந்து திரும்ப எல்லா எல்லா ட்ரேடர்ஸும் கேட்டாங்க என்ன கரெக்டாக ஃபஸ்ட் நாள் ஆயிரரூபா லாஸ்ட்டு கரெக்டாக புக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எதுவும் புக் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு சொல்லி தலையாட்டாங்க சரி ரெண்டாவது நாள் ஆயிரரூபா தான் ப்ராஃபிட் புக் பண்ணிங்க அதுக்கு கீழே கம்மியாகலாம் ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க ஆமான்னு தலையாட்டாங்க ஏன்னா இந்த பேருக்கு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் சேம் இதே தான் சினாரியா ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி ஃபைவ் பீ பர்சன்ட் பீப்புள்ஸ் ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைவ் பர்சன்ட் பீப்புள்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓகே அந்த ஆயிரரூபா லாஸுக்குள்ளே வெளியே வந்து வெளியே வந்துட்டாங்க அந்த ஆயிரரூபா ப்ராஃபிட் எல்லாம் ஹோல்ட் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு இந்த விஷயம் போய் சேரட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்